பொண்ண பெற்றிருக்கியா, பொண்ண பெற்றிருக்கியா? காலையில போற பொண்ணு இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. இல்ல, நான் ரெண்டு படமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். தளபதி 67 இருக்கட்டும், 62 இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே வந்து ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா தளபதி 67 தான். நான் தளபதி ரசிகன் தான். லோகேஷ் கனகராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காம்போல வருதுல்ல, நல்லதான் இருக்கும். தளபதி இருக்காரு, லோகேஷ் கனகராஜ் இருக்காரு, அது போதும். தளபதி தானே நினைக்கிறேன். AK-60 தான் ஓடுவான். ஆமாம், கண்டிப்பா இந்த அளவு பண்ணியிருக்காரு, அதுக்கு மேலே பண்ணி வரேன்னு எதிர்பார்க்கறேன். வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அனிருத் மியூசிக் வேற வேற லெவலில் இருக்கும். தலை படம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தலை தான், தலை தான். ஆ, 62 பார்க்கலாம். புதுசாக எடுக்கிறதுனால எதிர்பார்க்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே எடுத்திருந்தாலும் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கலாம். அதனால் கொஞ்சம் பாப்பா எடுக்கட்டும், பார்ப்போம். அதெல்லாம் காமெடி தானே, நம்மளால வச்சு காமெடி எடுக்க முடியாதுல்ல. நம்மளால் இப்போ துணிவை பார்த்தீங்கன்னா நம்மளை வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தானே நம்ம பார்க்க முடியும். பாப்பா எதிர்பார்ப்போம், எதிர்பார்த்தவரை நல்லா இருக்கட்டும். 67 தான் ப்ரோ, தளபதி ஃபேனாக சொல்கிறேன். 67 தான், பட் அதுவும் சும்மா சொல்லக்கூடாது. புதுசாக இவர் பண்ணுறாரு, விக்னேஷ்வன் வச்சு பண்ணுறாரு. தலை ஒரு நியூ விதமான ஒரு ஸ்கிரிப்டாக இப்போ எப்படி துணிவு பார்த்தோமோ அந்த மாதிரி பார்க்கலாம். எல்சியூ தான் ப்ரோ, கம்பல்சரி எல்சியூ தான். அது நிறைய லீக் ஆயிருக்கு. லோகேஷ் கனகராஜ் வேறு, அவர் வேற லெவல் பண்ணிட்டாரு ஆல்ரெடியே மாஸ்டர் வச்சு. கேங்ஸ்டர் தான், ஆமாம், 100%. ஆமாம், சென்டிமெண்ட் இது ஃபுல்லாக ஃபேமிலிக்காக கொடுத்துட்டாரு. அடுத்த படம் ஃபுல்லாக ஃபேன்ஸுக்காக கொடுக்க போகிறார், தெரிஞ்சிச்சு 100%. ஆனால் அதுவும் ஃபேமிலி பார்க்கலாம் பெஸ்ட்டாக. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் படம்லாம் பார்த்துருப்பீங்க லோகேஷ் கனகராஜ். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். AK-62 கெஸ் பண்ண முடியல ப்ரோ. ஏன்னா விக்னேஷ் சிவன் வந்து எல்லா விதமான படமும் கொடுத்துருக்காரு. இந்த படம் தலையை வச்சு எப்படி எடுக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு, சாரி, ஆமாம், பெரிய ஆக்டர் வச்சு எடுக்கிறாரு. ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் அப்டேட் வரதுக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆமாம், ரெண்டுமே எதிர்பார்க்கலாம். மோஸ்டான அதிகமாக எதிர்பார்க்கு தளபதி 67 தான். தளபதி தான், 67 அது வேற லெவலில் இருக்குல்ல. லோகேஷ் யூனிவர்சல்ன்றாங்கல்ல, அதனால அது விக்ரமே இட்டு கொடுக்கும்போது இது பயங்கரமாக இருக்கும். ரோலெக்ஸ் தான் எதிர்பார்க்கலாம் மேக்ஸிமம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லேயே அவங்க ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு தான், சூர்யாவும் விஜயும். ஸோ அதனால் ரோலெக்ஸில் ஒரு பாட்டு ரோல் இருக்குன்னு நம்மளாம் நினைக்கிறேன். தளபதி 67 தான் நம்ம. ஆல்மோஸ்ட் 67 ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. AK-62 வந்து ஒரு அதுக்கான ஸ்கிரிப்டை வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். தெரியும் நம்ம விக்னேஷ் சிவன் எடுத்தாருன்னா என்ன மாதிரி பேஸ் பண்ணி எடுப்பார் அப்படின்றது தெரியும். இதுலேயும் கண்டிப்பாக ரெண்டு பேர்கிட்டயே இருந்தே நம்ம சோஷியல் மெசேஜ் எதிர்பார்க்கலாம். அவர் டைரக்ஷன் நீங்களே பார்த்துருப்பீங்களே. ஆமாம், அதனால் கண்டிப்பாக வந்து நீ சொல்கிற யார் யார் போட முடியும். ஆமாம், தளபதி 67 வந்து நல்ல ஒரு படமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தரமான படங்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காரு. அதில் வந்து கண்டென்ட் நிறையவே இருக்குது. அது வந்து கைதியாக இருக்கட்டும், இல்லை மாஸ்டராக இருக்கட்டும், மாநகரமாக இருக்கட்டும், இல்லை விக்ரமாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் நடிச்சிருந்தாலுமே, மாநகரம் தவிர்த்து மூணு படத்துலேயும் பெரிய ஹீரோ நடிச்சிருக்காங்க. லைக் கார்த்தியாக இருக்கட்டும், இந்த படம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கமலாக இருக்கட்டும், நம்ம தளபதியாக இருக்கட்டும், மூணு பேருமே ஒரு பெரிய ஹீரோஸ். ஸோ அவங்க எந்த விதத்துலேயும் வந்து கண்டென்ட்டை கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் கண்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு தமிழ் சினிமாவுக்கு வேறு மைல் ஸ்டோனாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், ரெண்டு படமே எதிர்பார்க்குறேன். தளபதி 67 வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து லாஸ்ட் படத்தில் வந்து ஒரு 400 crores வந்து விக்ரமுக்கு கலெக்ட் ஆகியிருக்கு, ஓகேங்களா, ஓவராலாக வேர்ல்டு வைடு. ஸோ இந்த படமும் ஒரு கண்டிப்பாக ஒரு மோர் தென் 500 crores வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் ஆகணும்னு எனக்கு ஆசை. நான் தளபதி ஃபேனாக இருக்கனால சொல்கிறேன் இதை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேங்ஸ்டர் மூவின்றதுனால நிறைய பேருடைய என்ன சொல்கிறதுன்னா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷெட்யூலில் வந்து மிஷ்கின் சார், மனோபாலா சார், தளபதி சாரோட ஷூட் முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். எப்படி வாரிசு படத்தில் எல்லாரோடைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸும் இருந்துச்சோ அதேமாதிரி இதுலேயும் கண்டிப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்.